படிக்கிறதுக்கு டயர்டா இருக்குதா, ரெஸ்ட் எடுக்கணும் போல தோணுதா, ரொம்பவுமே கஷ்டமா இருக்குதா, எனக்கு புரியுது. ஒவ்வொரு நீட் அஸ்பிரண்டோட கஷ்டம், ஒவ்வொரு அட்வான்ஸ் லெவல் ஸ்டூடெண்ட்ஸோடைய கஷ்டம் என்னன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ரொம்ப அடிமட்டத்துல இருந்து படிப்படியா மேலே வந்தவங்களுக்கு தான் இந்த கஷ்டம்லாம் புரியும். இது சொல்றதுக்கு ஒன்றும் நான் பெருசாக பண்ணிடல, ஆனால் உங்களுடைய ஆரம்ப புள்ளியும் என்னுடைய ஆரம்ப புள்ளியும் ஒன்றா தான் இருந்தது. அதனால உங்கள் கஷ்டம்லாம் என்னால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியுது. சில மெசேஜஸ் கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும் பொழுது நிஜமாவே ரொம்ப கவலையாக இருந்தது. எனக்கு கைட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, என்னெல்லாம் நம்பவே மாட்டேங்கிறாங்க. இந்த ஸ்ட்ரீமை விட்டே போயிடலான்னு தோணுது. நல்லா படின்னு சொல்கிறாங்க, ஆனால் எப்படி படிக்கணும்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்படின்னு எத்தனையோ மெசேஜஸ் கேட்கவே சர்ப்ரைசிங்காக இருந்தது. நம்மளை போலேயும் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க தான் செய்கிறாங்கன்னு புரிஞ்சுது. ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா, நான் அன்னைக்கு நினச்சிருந்தா ஆரம்பத்துலேருந்தே ரொம்ப ஸ்மூத்தாக என்னுடைய ஸ்டடீஸை கொண்டு போயிருக்க முடியும். கடைசி நேரத்தில் இவ்வளோ ஹரையாக படிச்சிருக்க வேண்டிய அவசியமே இருக்காது. இந்த அனுபவங்கள் எல்லாம் டைமோடைய வேல்யூ என்னன்னு ரொம்ப நல்லாவே புரிய வச்சது. ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க. நீங்கள் இப்போ எக்ஸாம் எழுதிட்டீங்க, சூப்பர்பாகவே எழுதிட்டீங்கன்னு வைங்க, இன்னைக்கு அதுக்கான ரிசல்ட்ஸ் வரப்போகுது. நீங்கள் நினச்ச மாதிரியே ஆசைப்பட்ட மாதிரியே உங்களுடைய ஸ்கோர் உங்கள் கண்ணு முன்னாடி வந்து நிற்கும் பொழுது எப்படி இருக்கும்? அன்னைக்கு நைட் எவ்வளோ சந்தோஷமாக தூங்குவீங்க. சில்ல ரீசன்ஸ்க்கெலாம் ப்ரோகாஸ்டினேட் பண்ணுறோம். ப்ரோகாஸ்டினேஷனுங்கிற ஒரு வேர்ட் உங்களுடைய வாழ்க்கையை தள்ளக்கீழாக மாற்றிடும். நீ நினச்சினா எவ்வளோ வேணால் படிக்கலாம், எவ்வளோ நேரம் வேணால் படிக்கலாம். நீ தான் உன்னுடைய திறமைக்கும் ஆளுமைக்கும் ஒரு வரையறையை போட்டுக்கிற. நம்ம எல்லாருக்குமே பேசிக்காக புரிஞ்சுக்கக்கூடிய அறிவு இருக்குது. இல்லாமலாம் இவ்வளோ பெரிய ட்ரீமுக்கு ஆசைப்படவே மாட்டோம். ஆனால் ஏன் மார்க் வரலை? உண்மையாக மனசை தட்டு சொல்லுங்கள். நீங்கள் 100% உங்களுடைய எஃபர்ட் போட்டு படிக்கிறீங்களா? உங்களுடைய 100% சாக்ரிஃபைஸை இதுக்காக கொடுக்குறீங்களா? மார்னிங் 3 எந்திரிக்கணும்னா அதுக்கு எவ்வளோ வாட்டி அலாம் ஸ்னூஸ் பண்ணியிருப்பீங்க? எத்தனை நாள் லேட்டாக எழுந்திரிச்சு அந்த நாளையே வேஸ்ட் பண்ணியிருப்பீங்க? எவ்வளோ தான் நேரம் கம்மியாக இருந்தாலும் இன்றைக்கி மட்டும் இந்த கேமை விளையாடலாம், வெளியே போயிட்டு வரலாம், நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்கலான்னு எத்தனை தடவை உங்களுக்கு நீங்களே நேர்மை இல்லாமல் நடந்திருப்பீங்க? அப்போ இதெல்லாம் பண்ணுறது தப்பான்னு கேட்பீங்க. இல்லை, தப்பு கிடையாது. ஆனால் இந்த சின்ன சின்ன சந்தோஷத்துக்காக நாளைக்கு உன்னை தேடி வர இருக்கக்கூடிய மிகப்பெரிய கிஃப்டை நீ அலட்சியப்படுத்துகிற. கமான், அவ்வளோ பெரிய விஷயம் கிடைக்கணும்னா நீங்கள் கஷ்டப்பட்டு தான் ஆகணும், கண் முழிச்சு படித்து தான் ஆகணும். ஆனால் இதுவே நீங்கள் ஆரம்பத்திலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கஷ்டங்கள் ரொம்பவே குறைவாக இருக்கும், ரொம்ப ஸ்மூத்தான ப்ராசஸாக இருக்கும். நெக்ஸ்ட் இயர் எக்ஸாம் எழுதுகிறவங்க இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு டைமை மட்டும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் பண்ணிகிட்டே இருங்க. அதோட பலன் கண்டிப்பாக கடைசியில் உங்களுக்கு புரியும்.